வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் நமக்காக நாம் எனும் தொனிப்பொருளில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுத்திருந்தார். இப்பிரச்சாரத்தின் போது பல்வேறு பகுதிகளில் போலீசார் அவருடன் முரண்பட்டதனை அவதானிக்க முடிந்தது. தனது பிரச்சாரத்தை பெரிய நீலாவணி முருகன் கோயில் முன்றலில் இருந்து பூசையுடன் ஆரம்பித்த பின்னர் மற்றொரு பிரச்சார நடவடிக்கைக்காக செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் போது அங்கு வருகை தந்த பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் இடையூறினால் முரண்பாடுகள் ஏற்பட்டன. மேலும் அதனைத் தொடர்ந்து கல்முனை RKM சந்தை, கல்முனை தரவை பிள்ளையார் முன்றல் உள்ளிட்ட காரைதீவு கண்ணகி அம்மன் கோயில் பகுதியிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறு அழுத்தங்கள் தொடர்ந்ததுடன் பாதுகாப்பு தரப்பினரால் தீவிரமான கண்காணிப்பிற்கும் உள்ளானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி தபால் மூல வாக்களிப்பு இன்றும் நாளையும் இடம்பெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்காக கடந்த 4, 5 மற்றும் 6 தேதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த 2 நாட்களிலும் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இந்த 2 தினங்களில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தாவிட்டால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் 21 தேதி அல்லது வேறு எந்த நாளிலோ வாக்குகளை அளிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தும் வாக்காளர்கள் தமது பணியிடங்கள் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகம் அல்லது பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுவரொட்டிகள், பதாகைகள், பிரசுரங்களை வெளியிடுவது அல்லது பரீட்சை வினாக்களில் வினாக்கள் வழங்கப்படும் அல்லது அதுபோன்ற வினாக்கள் வழங்கப்படுதல் போன்றவற்றை வைத்திருப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் செப்டம்பர் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று சுகாதார சேவைகள் சீர்குலைவதை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சு மற்றும் பொது நிர்வாக அமைச்சு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமையினால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் வாக்குச்சாவடியாவது அல்லது அவர்கள் கடமையாற்றும் இடத்துக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என இச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள சுகாதார ஊழியர்களுக்கு மாத்திரமே தபால் மூலம் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏனைய சுகாதார பணியாளர்கள் அனைவரும் அவரவர் தொகுதிகளுக்கு சென்று வாக்களிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து சுகாதார ஊழியர்களும் வாக்களிக்க தத்தமது தொகுதிகளுக்கு சென்றால் மருத்துவமனை செயற்பாடுகள் பாதிக்கப்படலாம் என சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதே சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாநகர முன்னாள் முதல்வரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் சட்டத்துறை செயலாளருமான அமரர் பொன் சிவபாலனின் 26 வருட நினைவு இன்று காலை அவரது சித்தங்கேணி இல்லத்தில் நடைபெற்றது. குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தலின் போது திருவுருவ படத்திற்கு ஏகைச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் குடும்ப உறுப்பினர்களும் யாழ் மாநகர சபையின் முன்னே நாள் உறுப்பினர் தா முகுந்தன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். 1998 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி யாழ் மாநகர சபையில் மாநகர போக்குவரத்து சம்பந்தமான உயர் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது கூரை மேல் வைக்கப்பட்டு கிளைமோர் தாக்குதலில் பொன் சிவபாலன் கொல்லப்பட்டார். அவருடன் யாழ் நகர ராணுவ தளபதி பிரிகேடியர் சுசந்த மெண்டிஸ், மூத்த போலீஸ் அத்தியட்சகர் சந்திரா பெர்னாண்டோ, உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்திரமோகன், உதவி போலீஸ் அத்தியட்சகர் சரத் பெர்னாண்டோ, யாழ் தலைமையக போலீஸ் அதிகாரி மோகனதாஸ், யாழ் நகர பிரிகேட் மேஜர் கேப்டன் ராமநாயக், போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெரார்ட், யாழ் மாநகர சபை உதவி ஆணையாளர் பத்மநாதன், வேலை பகுதி பொறியியலாளர் ஈஸ்வரன், கட்டட வரைபட கலைஞர் திருமதி மல்லிகா ராஜரத்னம், தட்டெழுத்தாளர் பத்மராஜா ஆகியோர் அடங்கிய 12 பேர் தாக்குதலில் கொல்லப்பட்டனர்.
மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை அடுத்து 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை இரு சமூகங்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதல் கலவரமாக வெடித்ததில் 5 உயிரிழந்ததை அடுத்து அங்கு பல்வேறு வன்முறை சம்பவம் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் முன்னெடுத்து தொடர் போராட்டத்தை அடுத்து கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அரசு தடை விதித்துள்ளது. அத்துடன் தவ்பால் மாவட்டத்தில் குற்றவியல் நடைமுறை சட்ட விதி 163 கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கு மட்டும் ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் தெற்கில் உள்ள மனிதாபிமான மண்டலத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியில் உள்ள ஹமாஸ் கட்டளை மையத்தை இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது மேலும் 60 பேர் காயம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கான்யூனிஸில் இடம்பெயர்ந்தவர்களின் கூடாரங்களை இலக்கு வைத்ததன் விளைவாக காணாமல் போன 15 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுமார் 40 மேற்பட்ட கூடாரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி தொடரை இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. முன்னதாக இத்தொடரின் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து நிர்ணயித்த 219 ஓட்டங்கள் இலக்கை இலங்கை அணி வெற்றிகரமாக கைப்பற்றியது. இதன் மூலம் 147 ஆண்டு கால டெஸ்ட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் 200 அல்லது அதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை சீசிங் செய்த முதல் ஆசிய அணி என்ற மாபெரும் வரலாற்று சாதனையை இலங்கை படைத்துள்ளது. இதற்கு முன்னர் 2010 ஆண்டு இங்கிலாந்தின் ஹெடிங்லேயில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் 180 ஓட்டங்களை சீசிங் செய்தமையே சாதனையாக கருதப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.